வெல்கம் டு பிரியமுடன் சாமு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அகெயின் வந்து கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நான் இப்போ வந்து ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன். அது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து மாங்காய் பச்சடி வந்து கட் பண்ணி கொஞ்சம் திக்காக எடுத்துப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ரெண்டு மாங்காவையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காவையும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வேகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம கீறி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடியில் எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கும். அதுவே சூப்பராக இருக்கும். காரம், இனிப்பு, உப்பு லைட்டாக, அந்த டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த எல்லா டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கேஸ்லேயும் வச்சிடலாம். பேரலெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்லம். வெல்லத்தை நம்ம பாகு மாதிரி எடுக்க வேணாம். கொஞ்சம் வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம வந்து இப்போது அடுப்பில் வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சிட்டு நம்ம வந்து வடிகட்டணும், அவ்வளோதான். இது வந்து அடுப்பில் வச்சிடலாம். நம்ம மாம்பழம், மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பால் குடிக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சூடு சம்மர் சீசனில். இப்போது வெல்லம் கரைஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாங்காவையும் வெல்லமும் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும். ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகுது. இது வந்து நீங்கள் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். தாளிப்பு கண்டியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பில நான் லைட்டாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்பிளான ரெசிபி, ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் இது. என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பச்சடி. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரியமுடன் சாமு சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you. Keep on supporting me. Bye-bye.